பூவே பூச்சூடவா அத்தியாயம் 6. இருள் மறைத்திருந்து வெறும் தரையில் தலைக்கு கைகளை கொடுத்தபடி மல்லாந்து படுத்திருந்தான் அதிரூபன். அன்பனும் ஆயுதம் கொண்டு உயிருடன் இருக்கையிலும் அவனை ஆட்டி படைத்தவள் இன்று மறைந்து போயும் விட்டபாடில்லை. அவள் தேடித்தந்த உறவுதான் இது. உதர முடியாத உறவு, உதரக்கூடவே கூடாத உறவு, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத உறவு. அவளுடைய மகன் தாரகன், அவனுக்கும் மிருணாவுக்கும் பிறந்தவன், அவனை மாமா என்கிறான். உயிர் கசிந்து கண்ணீராய் வெளியேறியது. ஏன் மிருணா இல்லாத்திலையும் அவசரம் உனக்கு? கொஞ்சம் பொறுப்போம் ஒன்று எவ்வளவு கெஞ்சியிருப்பன் கேட்டியா? ஒற்றை காலில் நின்று உன்ற விருப்பத்தை சாதிச்சியே. ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளைகளடி உனக்கு, விட்டுட்டு போயிட்டியே. நெஞ்சு வெடிக்கும் போலிருந்தது அவனுக்கு. முடியாமல் தன்னவளிடமே சரணடைந்தது அவன் உள்ளம். இணையத்தில் தேடி அவள் கண்டுபிடித்தது வாடகைத்தாய் விஷயத்தை. கேட்ட அதிரூபனுக்கு ஒரு நாளும் இல்லாத கோபம் வந்துவிட்டது. உனக்கு என்ன விசரா பிடிச்சிருக்கு? கண்ட பாட்டுக்கு உளறிக்கொண்டிருக்கிறாய். வந்த கோபத்துக்கு சீறிவிட்டான். அவனது கோபம் எதற்காக என்று உணரும் நிலையில் அவள் இல்லை. இல்லையப்பா, நான் சொல்லுறத கேளுங்கோ. உங்களோட வீரியமான உயிரணுவையும் என்ற சினமுட்டையும் டெஸ்ட் டியூப்பில் சேர்த்து அது கருவானதும் பிறகு என்ற கருப்பையில் வச்சு டெஸ்ட் டியூப் பேபி பெறலாம். ஆனால் எனக்கு அது சரிவராது. என்ற கருப்பப்பை தான் நல்லா இல்லையே. அதுவே அதே கருவை இன்னொரு பொம்பளை என்ற கருப்பையில் வச்சு பெறலாம். கருப்பை மட்டும்தான் வேற. குழந்தை எனக்கும் உங்களுக்கும் தான் பிறக்கப் போகுது என்று பெரிதாக விளக்கம் கொடுத்தாள் அவள். அவனுக்கோ அவளின் விளக்கத்தில் தலை முதற்கொண்டு உடல் முழுவதும் விரைத்து கொண்டு வந்தது. என்ன சொல்லுறீங்கள்? ஓமண்டு சொல்லுங்கோவன். சங்கரி டாக்டரை போய் பார்ப்போமா? விடாமல் அவள் நச்சரித்த போது முடியாமல் எழுந்து விட்டான் அவன். உண்டு வயத்தில் பிறந்தா பிறக்கட்டும், இல்லையோ நமக்கு குழந்தை வேண்டாம். முதன்முறையாக அவள் ஆசைப்பட்டு கேட்டதை உறுதியாக மறுத்துவிட்டு போனான் அவன். அதனை எதிர்பாராதவள் திகைத்து நின்று விட்டாள். அதிர்ச்சி நீங்கிய போது எவ்வளவு நேரமானதோ அப்போதுதான் அங்கே கணவன் இல்லை என்று உணர்ந்து அறைக்கு ஓடிப்போய் அழுது கெஞ்சி மன்றாடி என்ன கேட்டும் அசையவில்லை அதிரூபன். தன் குழந்தை இன்னொரு வயிற்றிலா? அவனால் கற்பனையே செய்ய முடியவில்லை. நினைவே அசூசையாக கசந்தது. அவனது குழந்தையை அவள் சுமக்க அவளையும் குழந்தையையும் அவன் சுமந்து பெறுவது அல்லவோ சந்தோஷம்? அப்பா, எந்த சினமுட்ட சரியில்லாட்டிக்கு அந்த பொம்பளையோட கருப்பைக்குள்ள உங்களோட உயிரணுவை செலுத்தி கருவை உருவாக்கலாம். அதுதான் கூடாது. இது எனக்கும் உங்களுக்கும் தான் பிறக்க போகுது. அது எங்கட புள்ளதான். என்ன, என்னால் சுமக்க முடியாது. எனக்காக நம் குழந்தையை இன்னொருத்தி சுமக்க போகிறாள். தொண்டை அடைக்கச் சொன்னாள். நெஞ்சில் சுமக்கும் கணவனின் குழந்தையை வயிற்றில் சுமப்பது என்பது ஒவ்வொரு பொண்ணும் ஏங்கி கேட்கும் வரம். அந்த வரத்தை இன்னொரு பெண்ணிடம் கொடுப்பது எந்த பெண்ணாலும் இயலாத ஒன்று. அதற்கு அவள் தயாராவதற்கு தனக்குள்ளேயே எவ்வளவு போராடினாள் என்பது அவள் மட்டுமே அறிந்தது. குழந்தை மீதான ஆசைதானே அதற்கும் அவளை துணிய வைத்தது. அதை ஏன் கணவன் புரிந்து கொள்கிறான் இல்லை? அவள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் அசைய மறுத்தான். 2 வாரமாக போராடி பார்த்தவள் கடைசி வரைக்கும் என்ன மெலடியாத்தான் பார்க்க வேணுமென்று ஆசைப்படுறீங்கள் இல்லையா? உங்களோட ஆசைப்படியே நடக்கட்டும், மெலடியாவே இருந்துட்டு போறேன் என்று விரக்தியோடு சொல்லிவிட்டு போனபோது நெஞ்சு குலுங்கிவிட்டது அவளின் கணவனுக்கு. அதிர்ந்து போய் உடலும் உள்ளமும் இறுக அசைவற்று போனான் அவன். என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள்? கடவுளே, அவனுடைய மிருணா மெலடியா? அந்த வார்த்தையின் கணம் தாங்க மாட்டாமல் எப்போதும் போல மனைவியிடம் அதற்கும் தோற்றுத்தான் போனான் அதிரூபன். சங்கரியிடம் போனபோது அவரும் அவனைப் போலவே சொன்னார். இவ்வளவு அவசரம் எதுக்கு மிருணா? உங்கள் 2 பேருக்கும் காலமும் இருக்கு, வயசும் இருக்கு. அதை விட கருப்பை மட்டும்தான் உனக்கு தாங்குற சக்தி இல்லாமல் இருக்கு. அதை மாற்றலாம். உனக்கே குழந்தை பிறக்க நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்று எவ்வளவு எடுத்து கூறியும் அவள் கேட்கவில்லை. அதிரூபனையே படிய வைத்தவளுக்கு அவர் இம்மாத்திரம். கடைசியில் அதிரூபனே, அவளுக்கு பிடித்தத மாதிரியே செய்யுங்கோ டாக்டர் என்று விட்டான்.
இந்த வாடகைத்தாய் முறையை அவர் செய்கிறார்தான். ஒன்றும் புதிதல்ல. சற்று நேரம் சிந்தனையில் புருவங்களை சுருக்கிவிட்டு சொன்னார் சங்கரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. தகப்பன் சரியில்லை, மூன்று பொம்பளை பிள்ளைகள். மூத்த பிள்ளை என்ற மனுஷன் மோசம் போயிட்டார். ஒரு பிள்ளையும் இருக்கு. அவளை கேட்டு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டி இருக்கும் என்றவர் அதற்கான அத்தனை விதிமுறைகளையும் எடுத்துரைத்தார். அவர் சொன்ன எல்லாவற்றிற்கும் தலையாட்டுவதை மட்டுமே செய்தான் அவன். வீட்டுக்கு வந்ததும், என்னோட கோபமா அப்பா என்று கலங்கிய கண்களோடு கேட்டவளை பார்க்க மனம் கனத்து போயிட்டு. உன்ற விருப்பம்தான் என்ற விருப்பமும். உனக்கு இது சந்தோஷம் வண்டா, எனக்கும் சந்தோஷம்தான். கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத. மனதை மறைத்து மனைவியின் நெற்றியில் முத்தமிட்டான் அதிரூபன். அவள் மனம் நிறைந்து போயிற்று. அவளுக்காக என்னவும் செய்யும் கணவன். நேசம் பொங்கி எம்பி அவனது கன்னத்தில் முத்தமிட்டவளை பார்க்க கண்கள் கரித்தது. ஆனாலும் மறைத்து கொண்டான். குழந்தைக்கான அவளின் ஏக்கமும் அவனுக்கு தெரியாமல் இல்லையே. அடுத்த நாள் அதிரூபனை அழைத்து பேசினார் சங்கரி. நான் சொன்ன அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை அதிரூபன். ஆனால் அவள் இந்த தங்கச்சி ஓமண்டு சொல்லியிருக்கிறாள். என்ன செய்வோம் டாக்டர்? எங்களை விட உங்களுக்குத்தான் இது பற்றி எல்லா விஷயமும் தெரியும். ஒரு பிரச்சனையும் இல்லையென்றால் சரிதான் என்றான் அவன். சட்டப்படி திருமணமாகாத பெண்ணை வாடகத்தாயா பயன்படுத்தக்கூடாது அதிரூபன். ஆனால் அந்த குடும்பத்துக்கு இந்த காசு உதவியா இருக்கும். அதோடு அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணமும் செய்து வைக்க போகிற இல்லை. ஒரே குடி. மூத்தவளும் விரும்பித்தான் கட்டினவள். பிரச்சனை ஒன்றும் வராது. தாய் என்னட்டத்தான் வீட்டு வேலைகள் செய்கிறவா. அவாவுக்கும் விருப்பந்தான் என்றார். பிறகு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஒன்று வரைக்க பிரச்சனை வராதா டாக்டர்? எதுக்கும் வேறு ஆட்களை பேருங்கோவன். எங்களோட தேவைக்கு அதுகளின் ஏழ்மையை நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இல்லையா? பாவம் இல்லோ. ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கைக்கு எதுவும் நடந்து விடுமோ என்று அஞ்சினான் அதிரூபன். மிருணாவின் கணவனாக நின்று யாரோ ஒரு பெண்ணின் மீது கருணை காட்டியவனுக்கு அன்று தெரியவில்லை. பிற்காலத்தில் அவனே அந்த பெண்ணுக்கு சகலதுமாய் மாறப்போகிறான் என்று. அவனது வாழ்க்கையின் சோதனை காலமே அன்றிலிருந்துதான் ஆரம்பமாகிறது என்பதையும் அறிந்திருக்கவில்லை. விதியின் விளையாட்டில் அவனும் ஒரு பொம்மைதானே. அதையெல்லாம் நானும் யோசிக்காமல் இல்லை அதிரூபன். உண்மையை சொல்லப்போனால் உங்களோட தேவை அவன்ற வீட்டுக்கு கவலையை போக்க போகுது. ரெண்டாவது உம்பளை பிள்ளைக்கு தாய் யாரையோ பேசி இருக்கு போல. கட்டி வைக்க காசு இல்லாமல் இடையில நிற்குது அந்த கல்யாணம் என்றவர் அந்த பெண்ணையே முடிவு செய்தார். அதன்படியே அனைத்தையும் ஏற்பாடு செய்தார். அதற்காக அவரின் வீட்டுக்கே அழைத்து வரப்பட்டாள் அந்த பெண். அவள்தான் வானதி. மிருணா அதிரூபனுக்கு விளக்கியது போலவே அவளது சினை முட்டையையும் அவனது உயிரணுவையும் எடுத்து கருவினை உருவாக்கி அவளின் கருப்பைக்குள் செலுத்தப்பட்டது. அவளை தன் வீட்டிலேயே வைத்து கொண்டார் சங்கரி. திருமணமாகாத இளம்பெண் எதற்கு தேவையில்லாமல் ஊருக்கே அம்பலப்படுத்துவான்? கேட்டால் உறவுக்காரர் வீட்டுக்கு போய்விட்டாள் என்று சொல்லும்படி அவர்கள் வீட்டிலும் சொல்லிவிட்டார். அவளை பற்றிய எந்த விபரமும், அவள் யார், என்ன பெயர், எங்கிருக்கிறாள் என்று எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படவும் இல்லை. அதேபோல அவர்கள் யார், யாருக்கு குழந்தை பெற்று கொடுக்கப் போகிறாள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எதுவுமே அவளுக்கும் சொல்லப்படவில்லை. குழந்தையின் நிலை, நலம், வளர்ச்சி பற்றி மட்டுமே இவர்களுக்கு வழங்கப்பட்டது. இரண்டு தரப்புக்கு நடுவில் நின்று அனைத்தையும் சரியாக பார்த்து கொண்டார் சங்கரி. பேசிய பணம் மூன்றாக பிரித்து கொடுப்பதாக முடிவானது. அதன்படி கரு அவள் கற்ப பைக்குள் வைக்கப்பட்டதும் மூன்றில் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. சரியாக ஐந்தாம் மாதம் இரண்டாவது பங்கையும் கொடுத்து விட்டான் அதிரூபன். அனைத்தும் நன்றாக போய்கொண்டிருந்த போதுதான் அன்று காலையே அழைத்தார் சங்கரி. பல்கலைக்கழகத்துக்கு அப்போதுதான் வந்திறங்கியிருந்தான் அதிரூபன். அவரது அழைப்பை கண்டதும் அவனது புருவங்கள் சுருங்கிற்று. ஏழாம் மாதமும் வந்துவிட்டதால் மிருணாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை. வாரம் இரண்டு முறை குழந்தையை பற்றி விசாரித்து விடுவாள். மனைவி சொன்னதன் பேரில் நேற்றுத்தான் சங்கரியை சந்தித்து அனைத்தும் சுமூகமாக நடப்பதை விசாரித்து விட்டு வந்திருந்தான். பிறகு ஏனென்று அழைக்கிறார், அதுவும் இந்த நேரம்? அழைப்பை ஏற்கவும், என்னையொருக்கா வந்து பார்த்துட்டு போங்கோ அதிரூபன்
என்றார் அவசரமாக. அவர் குரலில் மிகுந்த பதட்டம். மிருணா வேண்டாம், நீங்கள் மட்டும் வாங்கோ, தவிப்புடன் சொல்லிவிட்டு வைத்து விட்டார். அதற்கு மேல் அவனால் நிம்மதியாக விரிவுரை எடுக்க முடியவில்லை. தன் வகுப்பை நண்பனிடம் கொடுத்துவிட்டு விரைந்தான். படபடத்து வியர்த்து போய் பெரும் பதட்டத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு காத்திருந்தார் சங்கரி. என்ன டாக்டர்? தன் இருக்கையில் அமராமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டு இருந்தவரை கலவரத்தோடு நோக்கி கேட்டான். அவளே காணில்லாதிரூபன். முதலில் ஒன்றும் விளங்கவில்லை அவனுக்கு. யாரே என்றான் குழப்பத்தோடு. அவள்தான், உங்களோட குழந்தைய பெற்றுத்தாரனண்டு வந்தாளே. பதட்டத்திலும் கோபத்திலும் குரல் நடுங்கிட்டு அவருக்கு. சூரியன் உக்கிரம் கொள்ளாத அந்த நேரத்திலும் வியர்த்து கொட்டியது. மூக்கு கண்ணாடியை கழற்றி ஒரு முறை முகத்தை துடைத்து கொண்டார். அதிர்ந்து நின்றான் அதிரூபன். என்ன பேச்சு இது? இதற்கு அவன் என்ன செய்ய முடியும்? யார், எப்படி இருப்பாள், எங்கு போவாள் என்று எதுவுமே தெரியாத ஒருத்தியை எங்கு போய் தேடுவான்? கோபம் வந்துவிட்டது அவனுக்கு. இதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு டாக்டர். உங்களை மட்டுமே நம்பி நல்லபடியாக முடிச்சு தருவேனண்டு நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பித்தான் நாங்கள் இதுக்கு சம்மதித்தது. என்ன செய்வீங்க, ஏது செய்வீங்க என்று எனக்கு தெரியாது. நீங்கள் தான் அவளை கண்டுபிடிச்சு குழந்தைய வாங்கி தர வேணும். அது எங்கட குழந்தை? அவ கேட்ட காசையும் நான் நியாயமாக கொடுத்துருக்கிறேன். கடைசி பங்கை இப்போவே கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்குறேன். சில நேரம் காசுக்காகத்தான் இந்த விளையாட்டோ தெரியாது. என்ன செய்து என்றாலும் எங்கட குழந்தைய எங்களுக்கு வேணும். உங்களுக்கே தெரியும் மிருணா இந்த குழந்தைக்காக என்ன பாடெல்லாம் பட்டவள் உண்டு. விருப்பமே இல்லாமல் நான் சம்மதித்ததே அவளின் சந்தோஷத்துக்காகத்தான். இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆள் நீங்கள் மட்டும்தான். அழுத்தம் திருத்தமாய் சொல்லிவிட்டு விருட்டென்று எழுந்து வந்தவன் விறுவிறு என்று சென்று தன் காரில் அமர்ந்து கொண்டான். தேகமெல்லாம் கோபத்தில் நடுங்கியது. அவன் குழந்தை, அவனது வம்சம், கடவுளே, கண்ணால் கண்டு அதன் வளர்ச்சியை அணுவணுவாக காணாத போதிலும் இன்னொரு பெண்ணின் வயிற்றில் என் குழந்தையா என்கிற எண்ணம் நெருஞ்சி முள்ளாய் நெஞ்சில் இருந்த போதிலும் இன்னும் 2-3 மாதத்தில் என் குழந்தை என் கையில் இருக்கும் என்று அவனுமே கனவுகள் காணத் தொடங்கியிருந்தானே. இனி என்ன செய்வான்? அப்போது நடுங்கிக் கொண்டு வந்தாள் ஒரு நர்ஸ். சங்கரிதான் அனுப்பியிருக்கிறார் போலும் என்று அவன் சினத்துடன் ஏறிட்டான். அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, என்ன காட்டி கொடுத்துடாதீங்கோ. இப்படியெல்லாம் நடக்குமென்று சத்தியமா எனக்கு தெரியாது என்றால் அழுவதற்கு தயாராகி கொண்டு எரிச்சல் வந்தது அவனுக்கு. இருக்கிற நிலைமை விளங்காமல், தலையும் புரியாமல், வாலும் புரியாமல் என்ன சொல்கிறாள் இவள்? என்ன விஷயம், அதை முதல்ல சொல்லு என்றான் அதட்டலாக. படக்கென்று தன் பொக்கெட்டுக்குள் வைத்திருந்த கடிதம் ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினாள். ஏனென்று விளங்காத போதும் அவனது கை தானாக நீண்டு அதனை வாங்கி கொண்டது. நேற்று என்னிட்ட தந்தவள், நான் யாருக்கு கொடுக்கன்று கேட்க நாளைக்கு உனக்கே தெரியும் யார்கிட்ட கொடுக்க வேணுமென்று அவர்கிட்ட கொடு என்று சொன்னவள். இதில் என்ன இருக்கு என்று சத்தியமாக எனக்கு தெரியாது. யார்கிட்ட கொடுக்க வேணுமென்று கூடி எனக்கும் தெரியாது. இப்போ நடக்கிறத பார்க்கத்தான் விளங்குது. உங்கள்கிட்ட தான் இதை தர வேணுமென்று. இதை நான் தந்ததை மட்டும் டாக்டர்கிட்ட சொல்லி போடாதீங்கோ, என்ற வேலையே போயிடும் என்று கை கூப்பியவள் அவள் முகத்தை இவன் கூர்ந்து கவனிப்பதற்குள்ளேயே மறைந்திருந்தாள். இருக்கிற குழப்பம் போதாது என்று இதுவேறா? சினத்துடன் கடிதத்தின் மீது கண்களை நடமாட விட்டான் அதிரூபன்.